ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நித்திய கல்யாணி இலையோட மருத்துவ தன்மைகள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த இந்த இலையை இருந்தாலே போதுங்க, என்றைக்குமே எந்த நோயுமே வந்து உங்களை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குங்க. நோய் நொடி எதுவுமே இல்லாமல் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுனாலே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம வாழலாங்க. அதுக்கு வந்து இந்த நித்திய கல்யாணி இலை நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. அப்படி வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமைய இந்த இலை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள் வந்து நமக்கு எல்லா காலத்திலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சது அப்படின்னா இதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டேங்க. இது வந்து எல்லா இடத்துல, ஏதாவது மழை காலத்தில் இருக்கும், எல்லா காலத்துலேயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அந்த நித்திய கல்யாணி செடி தாங்க. மருத்துவத்திலே வந்து குணமாக்க முடியாத நோய்களை கூட இயற்கை மூலிகையினால் வந்து மிக எளிதில் வந்து குணமாக்க முடியும். அப்படி பலவிதமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது தாங்க இந்த நித்திய கல்யாணி இலை. இந்த நித்திய கல்யாணி இலை, பூ மற்றும் வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது தான். அதை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நித்திய கல்யாணி இலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மருத்துவத்தன்மை கொண்டது. இது வந்து டெய்லியும் வந்து பூத்து குலுங்கக்கூடியது தாங்க. அதனால தான் வந்து இது நித்திய கல்யாணி அப்படின்னு வந்து பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பூ வந்து எப்போவுமே டெய்லியுமே வந்து இதில் பூ பூக்குங்க. இது வந்து எல்லா காலத்திலுமே, வெயில் காலத்தில் இருக்கும், மழைக்காலத்தில் இருக்கும், எல்லா காலத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு செடி இந்த நித்திய கல்யாணி செடி. அதே மாதிரி இந்த பூவும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பூக்குங்க. டெய்லி டெய்லி வந்து செடியில் பூ பூக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி செடி. அதனால தான் வந்து நித்தம் பூக்குறதுனால தான் வந்து இதை நித்திய கல்யாணின்னு சொல்கிறாங்க. இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை, பூ, வேர் எல்லாமே வந்து ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்திற்கு வந்து பயன்படுத்துகிறாங்கங்க. தீராத நோய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சர்க்கரை நோய் தாங்க. சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்க இப்போல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வீட்டில் ஒருத்தருக்குனாலும் வந்து நிச்சயமாக வந்து சர்க்கரை நோய் இருக்க தான் செய்யுது. இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த நித்திய கல்யாணி இலையை பயன்படுத்தி சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தலாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்கலாய்டு அப்படின்ற சத்து வந்து நிறைஞ்சி இருக்குது. இது வந்து டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க. நித்திய கல்யாணி செடியில் அந்த இலையை வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து பூவையும் வந்து 4 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. இலை 4னா பூ 4, அந்த மாதிரி சம அளவு எடுத்துக்கோங்க. இது சம அளவு எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு இந்த இலையவும் பூவையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதை வந்து திரும்ப வடிகட்டி அதை குடிக்கணும். இது மாதிரி டெய்லியுமே வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிக சிறந்த மருந்தாக கூட பயன்படுது இந்த கசாயங்க. நீங்கள் காலையில் டீ காஃபி குடிக்க மாட்டீங்க சர்க்கரை நோயாளிகள். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இலையையும், இலை எவ்வளோ கிடைக்குங்களோ அதே மாதிரி பூவையும் வந்து சம அளவு எடுத்து ரெண்டையுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் படுங்க. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக வந்து இந்த இலையை எடுத்துக்கிடலாம். நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. நித்தி கல்யாணி இலையை எடுத்து நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி வெறும் 2 இல்லை 3 ml அளவு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு சாப்பிட்டாலே போதுங்க. உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரத்த புற்றுநோய்க்காக மிக சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியதான் இந்த நித்திய கல்யாணி செடிங்க. இரத்த புற்றுநோய் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த இலையும் பூவும் சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க இரத்த புற்றுநோய் உள்ளவங்களுக்கு. இந்த இலை 5 பூ 5 எடுத்துக்கோங்க. ரெண்டும் சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி, அதாவது 2 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 டம்ளர் ஆகிற வரைக்கும், பாதி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா வந்து வடிகட்டி குடிங்க. இந்த இரத்த புற்றுநோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க.
நம்ம உடம்புல உள்ள புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி செடிக்கு ரொம்பவே இருக்குங்க. அந்த மிக சிறந்த ஆற்றல் கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை சில பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான வயிற்றுவலி, அதிகப்படியான இரத்தப்போக்கும் இருக்கும். இது நம்ம உடல் நலத்தை ரொம்பவே வந்து பாதிக்கக்கூடியதுங்க. மாதவிடாய் காலத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு சிறந்த நிவாரணம் கொடுக்கக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி இலைங்க. இந்த இலையை மட்டுமே 6 எடுத்துக்கோங்க. அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த இலையை வந்து 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிங்க. இப்படி குடிக்கும்போது ஒழுங்கற்ற மாதவிடாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க. ரெகுலராக மாதம் 3-5 நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இலையை மட்டுமே வந்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே வந்து தீருங்க. அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து ரெகுலராக வரும். அதிகப்படியான இரத்தப்போக்கு, வயிற்று வலி, உடல் வலி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நித்திய கல்யாணி செடிக்கு ரொம்பவே இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலியை கட்டுப்படுத்தும் தன்மையும் இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ அதை போக்கக்கூடிய தன்மையும் இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குங்க. இந்த இலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. இதை உங்கள் உடம்பில் வெட்டுக்காயம், நாள்பட்ட புண்கள், சீல் வச்ச புண்கள் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்கள் மேலே அந்த அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா அந்த இதனுடைய மருத்துவ தன்மைகள்லாம் அந்த புண்ணில் இறங்கினதுக்கப்புறமா வந்து சூடு தண்ணி வச்சு கழுவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது புண்கள் வந்து படிப்படியாக வந்து ஆறிடுங்க. இதை தொடர்ந்து வந்து 2-3 டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள் வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் கொண்டதுங்க. அதே மாதிரி இது நம்மளோட தலைமுடிக்குமே வந்து அற்புதம் செய்யக்கூடியது. உங்களுக்கு தலையில் பொடுகு, பெயின் தொல்லை, வழுக்கத்தலை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைங்க. இந்த இலையை நல்லா அரைச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணியை தலைமுடி வேர்க்கால்களில் படும்படி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே தலையில் வந்து ஊற விட்டுருங்க. அது உங்கள் சதை வழியாக உள்ளே வந்து ஊடுருவோம். அப்புறமா தலைக்கு வந்து நீங்கள் குளிச்சுருங்க. நீங்கள் என்ன ஷாம்பு ஷேக்காக எது யூஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு குளிச்சுருங்க. இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இதில் ஒரு விதமான கசப்பு தன்மை நிறைஞ்சிருக்குங்க இந்த இலையில். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து உடனடியாக உதந்துரும். அதே மாதிரி தான் பொடுகுக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான் இந்த நித்திய கல்யாணி இலைச்சாறு. இந்த நித்திய கல்யாணி இலைச்சாறை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நரைமுடி பிரச்சனையுமே தீர்ந்துருங்க. அதே மாதிரி வழுக்க சொட்டைத்தலையுமே வந்து இந்த சொட்டைத்தலையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். அதாவது அந்த சொட்டைத்தலையில் வந்து நல்ல முடி வளர்கிறதுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யுங்க. அதே மாதிரி பெயின் பொடுகு தொல்லை வந்து முற்றிலுமாக நீங்கிறதுக்கு ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இளமையை வந்து தக்க வச்சுக்கிற தன்மையும் அந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குங்க. நித்திய கல்யாணி இலையை நல்ல மைப்போல் அரைச்சி உங்கள் முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகத்தில் வரக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள், கருவளையம், முகத்தில் உள்ள இறந்த செல்கள், முகச்சுருக்கம் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் முகம் வந்து பொலிவை மாறுங்க. அதே மாதிரி முகப்பொலிவு பெற என்றைக்குமே வந்து முகம் வந்து எப்போவுமே வந்து நல்லா வசீகரத்தன்மையோடும் இளமையோடும் முகம் வந்து எப்போவுமே முதுமன்ற இது தோற்றம் வந்து முகத்தில் தெரியாத அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி செடிக்கு இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து இளமையாக இருக்கணும், நம்ம முகத்தில் வந்து முதுமை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் 2 முறை இல்லைனா 3 முறை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நல்ல வசீகரத்தன்மையும் இளமையும் வந்து தரக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி செடிக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி தோல் சம்பந்த பிரச்சனைகளையும் தொற்று வியாதிகளுக்கும் தாராளமாக இந்த நித்திய கல்யாணி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். படர் தாமரை போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்தலாங்க. 2-3 முறை பயன்படுத்தினாலே போதும் இந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.